வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து ராணிப்பேட்டையிலேருந்து ஹைதராபாத்துக்கு போக போகிறோம். ஹைதராபாத்தில் நம்மளால் போக முடியல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தாங்க, அவங்க எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு தொகுப்பாக கொடுக்க போகிறோம். மொபைல் சங்கத்தின் மூலமாகவும் மொபைல் டெக்னீஷியன்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 10-15 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, நம்ம ராணிப்பேட்டை டீம்லாம் சேர்ந்து மொபைல் அலைவ் அப்படின்ற ஹைதராபாத்தில் நடக்கக்கூடிய அந்த எக்ஸிபிஷனுக்காக வந்து கிளம்புனாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து போனதாக சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போன பிறகு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஒரு சில விஷயத்தை நாங்கள் வந்து அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டோம், கற்றுக்கிட்டோம், ஒரு சில பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனோம். ஹைதராபாத்தில் மிகவும் சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த போய் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா சார் மினார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளால் முடிஞ்ச வீடியோ எடுத்தோம். ஈவினிங் ஒரு 6 மணி ஆயிடுச்சு அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா வந்து கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சார் மினார். அதுக்கான போகக்கூடிய வழிகள் தான், வழிநடுக்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து எல்லா பக்கத்துலேயுமே வந்து தெருவோர கடைகள், பர்மனெண்ட் கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைகள், நிறைய பொருட்கள், சாப்பிட்ற பொருள்லேருந்து, ட்ரெஸ்ஸுலேருந்து, எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லேருந்து, பொம்மைகள்லேருந்து எல்லாமே வித்துட்ருக்காங்க. அந்த தெருக்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய சாலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ சார் மினாரை பற்றி பார்ப்போம். சார் மினார் பார்த்தீங்கன்னாக்கா 1591 சார்மினார் பார்த்தீங்கன்னாக்கா 1591 கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இது இந்தியாவினுடைய தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் தான் வந்திருக்கோம். இது ஒரு பள்ளி வாசல். ஓகேங்களா? இது ஹைதராபாத்தினுடைய சிறப்பான கட்டிடங்களை ஒன்றாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ரொம்ப பிரபலமான கட்டிடங்களை இதுவும் ஒன்று. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா முசி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. உருது வார்த்தையில் சொல்ல போனால் சார் அப்படின்னா 4, மினார்னா கோபுரம், 4 கோபுரங்கள் என்பது தான் பார்த்தீங்கன்னா வந்து சார் மினார் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது இது இந்திய தொல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஓகேங்களா? இது 1591 பிளேக் நோய் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம நாட்டில் வந்து அழிச்சிட்டோம், எங்கள் ஏரியாவில் வந்து பிளேக் நோய் இல்லை அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடையாளமாக எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை கொண்டாடுறதுக்காக கட்டப்பட்டது தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சார்மினார். இது யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முகமது குஷி. இது யார் கட்டினாங்க பார்த்தீங்கன்னாக்கா முகமது குலி குப்ஷா அப்படி தான் அப்படின்றத கட்டினாரு. சார்மினாரை மையமாக வச்சு தான் பார்த்தீங்கன்னாக்கா பழமையான நகரமான ஹைதராபாத்துலேயே உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஓகேங்களா? இதனுடைய வடிவம் எப்படி இருக்குது, இது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து முகமது குலி குதுப்ஷா அப்படின்ற என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இதை வந்து கட்டுமானத்துக்கு அடிக்கல் நாட்டினார். குதுப்ஷா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய முதன்மை அமைச்சராக இருந்த மிர் மொமின் அப்படின்ற குதுப்ஷா, முகமது குலி குதுப்ஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குதுப்ஷனுடைய முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய மிர் மொமின் அஸ்ட்ராபடி அப்படின்ற அவரை கூப்பிட்டு இதை வந்து வடிவமைக்க சொல்கிறாரு. ஹைதராபாத்தியே முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இவர் தான் வந்து வடிவமைக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்காக இருந்ததாகவும் சொல்லப்படுது. பெர்சியாவிலிருந்து கட்டிடக்கலை நிபுணர்களை வர வச்சுருக்காங்க. வர வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு இந்தியாவினுடைய இஸ்லாமிய பாணி கட்டிட வகையில் இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த பெர்சியாவிலிருந்து வர வைக்கப்பட்ட கட்டிட கலைஞர்களை உருவாக்குனதுனால பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு இஸ்லாமிய கட்டிடக்கலை மாதிரி இருக்கும். இதனுடைய சார்மினார் வந்து துறைமுக நகரமான மசூலிப்பட்டினம் இருக்கு இல்லையா, இந்த மசூலிப்பட்டினத்தையும் கோல்கொண்டாவையும் இணைக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஓகேங்களா? இதனுடைய வடிவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது ஒரு இஸ்லாமிய பாணியில் அமைஞ்சிருக்க கட்டிடம். இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த இஸ்லாமியர்கள்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கட்டிடத்தை தான் இருக்குது. இது வந்து ஒரு சதுர வடிவமாக இருக்குது. ஒரு ஒரு பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 200 மீட்டர் நீளம் இருக்கிறது. 4 புறமும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வாசல் இருக்குது. அந்த வாசலில் பார்த்தீங்கன்னாக்கா உயர்ந்த வளைவுகளும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதனை சுற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா 4 சாலைகளும் பார்த்தா மாதிரி அதை ஓப்பன் டைப்பில் செஞ்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிரானைட்டு மற்றும் சுண்ணாம்பு கற்களை வச்சு கட்டப்பட்டிருக்கிறது. சார்மினாரில் கோல்கொண்டா கோட்டையை சுற்றி ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதாகவும் சொல்லப்படுது, இருக்கிறதாகவும் அங்கே போய் பார்க்கலாம். நீங்கள் போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சார்மினார் மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர்லேயும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, பாகிஸ்தானில் 2007 பார்த்தீங்கன்னாக்கா வந்து அங்கே இருக்கிற ஹைதராபாத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கராச்சி நகரில் அதுக்கு பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா வந்து பகதூர் பாத் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதே மாதிரி இல்லாமல் இதே டிசைனில் கொஞ்சம் சின்னதை வந்து சார்மினாரை கட்டியிருக்கதா நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து சில பிரச்சனைகளோடு இதுக்கு முன்னாடி போயிருக்கு.
பாக்கியலட்சுமி கோயிலுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த சார்மினாரை கட்டியிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய நாளிதழ்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி வந்ததில் இந்த மொபைல் அலைவ் அப்படின்ற கூடிய எக்ஸிபிஷனில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இது மாதிரி கண்ணுக்கு இனிமையான காட்சிகளையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வித்தியாசமான உணவும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதெல்லாம் நம்ம வாங்கியும் சாப்பிட்டோம். ஓகே, மீண்டும் இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம கனா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய அந்த லைக் அண்ட் ஷேர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம கனா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரா நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.